சர்வரக்ஷா யந்திரம். வாஸ்து பிரச்சனை, குடும்ப சங்கடங்கள் போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வாக சர்வரக்ஷா யந்திரம். This video is sponsored by Vasant & Co. பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர், லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ. ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதமுடன் வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி. பதம் தந்தருளும் பன்னொழியோனே, உதவியே ஆளும் உத்தமா போற்றி. அன்பார்ந்த எங்களுடைய கலாட்டா டிவைன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவாகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865938370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். மங்களகரமான சோபகிருத வருடம், வைகாசி மாதம், 24ஆம் நாள், 7/6/2023 இன்றைய தினபலன். அதாவது 7ஆம் தேதி, ஜூன் மாதம் 7ஆம் தேதி, 7/6/2023 புதன்கிழமை. சதுர்த்தி திதி மதியம் 2:50 வரையிலும், பின்னர் பஞ்சமி திதியும் திருவோண நட்சத்திரமும் கூடிய நன்னாள் இன்னைக்கு. இன்னைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசீரிஷம் திருவாதிரை மிதுன ராசிக்கு. இன்னைக்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை 9:30 முதல் 10:30 வரையிலும் நல்ல நேரம், மாலை 4:30 முதல் 5:30 வரைக்கும் நல்ல நேரம் சம்பவிக்கிறது. இன்னைக்கு ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரையிலும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரையிலும் சஞ்சரிக்கிறது. அஸ்வதி பரணி கிருத்திகி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிக மிக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். குரு ராசியிலே இருக்கார், ஜென்ம குரு அப்படிங்கும் பொழுது நன்மைகள் கூடுதலாக இருக்கும். பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். 11ஆம் இடத்தில் சனி சந்தரிக்கிறதுனால தொட்டது துளங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். சுய தொழில், வியாபாரம், உத்தியோகம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுது. வெளியூர் பிரயாணங்கள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக நன்மைகள் கூடுதலாக உண்டாகும். சில பேருக்கு இட மாற்றங்கள் ஏற்பட்டாலும் மீண்டும் அதே இடத்துக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு பேருக்கு ஒரு டெம்பரவரியாக ஒரு போஸ்ட் போடுவாங்க, அங்கே போய் கொஞ்ச நாள் வந்துட்டு அது பிடிக்காமல் திருப்பி இதே இடத்துக்கே வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டாகக்கூடிய அமைப்பு உண்டாகுது. மேஷராசி அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் மிக மிக சிறப்பானதொரு நன்மைகள் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக தான் இன்றைக்கி விளங்குது. இன்றைக்கி அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கி இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிருஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தால் நன்மைகள் சற்று அதிகரிக்குது. ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி. உத்தியோகம், தொழில், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். தொழில் துறை சிறந்து விளங்கும். தொழில் வளர்ச்சி உண்டாகும். தொழிலிருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும். புதிதாக மனை, வீடு, இடம், நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இப்போ இருக்குது. அதே மாதிரி ராசியில் சூரியன் புதன் சேர்க்கை மிக நன்மைகள் அதிகரிக்கும். தகப்பனார் வழி சொந்தங்கள், தகப்பனார் வழி சொத்துக்கள் மூலமாக மகிழ்ச்சி அடையலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். கல்வி கூடங்கள், கல்வி சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், பயிற்சி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்குது. பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இன்றைய தினம் மிகச்சிறப்பு. இன்றைக்கி அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி அப்படின்னு எடுத்துட்டால் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கை, கவனம் தேவை. செய்கிற காரியத்தில், செய் தொழிலில், பேச்சில், போக்குவரத்தில் இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மனக்குழப்பங்களை ஏற்படுத்துவார். வேற ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. மனசு தெளிவாக இருக்காது, அதனால் எல்லா காரியம் தெளிவாக இல்லாமல் போயிடும். மனசில் ஒன்று நினச்சா தானே கையில் அந்த காரியத்தை செய்ய முடியுது. அப்போ அந்த மனசு அப்படிங்கிறது தெளிவாக இல்லாதனால செய்கிற காரியம் தெளிவாக இருக்காது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். இன்றைக்கி அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம், அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். விநாயகரை வணங்கி இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதிக்கிறேன். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த
கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய விதமாக இருக்குது. ராசிக்கு 11 இடம் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை மிகச்சிறப்பு. உத்தியோக தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றத்தை அடையலாம். பெண்களுக்கு குறிப்பாக நன்மைகள் அதிகரிக்கும். அரசுத்துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தகப்பனார் வழி சொத்துக்கள் இருந்து வந்த வெள்ளங்கம் விவகாரங்கள் விலகும். தகப்பனார் பதவியிலிருந்து அவருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மற்றும் கல்வித்துறை, கல்வி சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, பயிற்சி நிறுவனங்கள், தொழிற்கூடங்கள் இதெல்லாம் வச்சு சொல்லிக் கொடுக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பானதொரு நன்மை அப்படின்னு வச்சுக்கலாம். கடகராசியை எடுத்துட்டால் பொதுவாக இன்றைய தினம் மிகச்சிறப்பு. அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஹனுமனை வழிபட்டு இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா நன்மைகள் சற்று கூடுதலாக இருக்குது. ராசிக்கு 10 இடம் தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் பார்த்தால் சூரியன் புதன். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வருமான வரித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், வருவாய்த்துறை, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கும். அதே மாதிரி 9 இடத்தில் குரு சென்றிருக்கிறதுனால திருமண பேச்சுக்கள் கைகூடும். விரும்பிய வரனை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள் வாங்கலாம். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. முடித்திருத்தகங்கள், பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை அதிகரிக்குது. சிம்மராசி நடத்தினால் மிக நன்மை. அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு. அனுகூலமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கி இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதிக்கிறேன். கன்னி உத்தரம் அஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்கு 11 இடம் லாபஸ்தானத்தில் சுக்கரன் மிகச்சிறப்பு. தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக வியாபாரம், மளிகைப் பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், ஹார்ட்வேர்ஸ் கடை, அதே மாதிரி பார்த்தோம்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், ஆபரணம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், நகை, ஸ்டோன்ஸ், லெதர் ஒர்க் பண்ணுறவங்க, லேத் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வங்கி ஊழியர்கள், பெட்ரோல் பங்க் இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவங்களுக்கும் இன்றைக்கி சிறப்பானதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது. 4 இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால உடன் பிறந்தவர்கள் மூலம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. கன்னிராசிக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் கருப்பு. அனுகூலமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானை வணங்கி இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். அடுத்ததாக துலாம் சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராசியில் கேது. நன்மைகள் அதிகரிக்கும். இறை வழிபாடு, ஆன்மீகம், ஜபம், தபம், யோகம் இதிலெல்லாம் எண்ணங்கள் ஈடேறும். குறிப்பாக இயல் இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, விளையாட்டுத்துறை, கேளிக்கை, சுற்றுலாத்துறை, அறநிலையத்துறை, பிரஸ் மீடியா, பத்திரிகை, ஒளிப்பதிவு இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். 3 இடத்துல சந்திரன் சந்திரிக்கிறதுனால இருந்து வந்த மனக்குழப்பம், பதட்டம், பயம் நிவர்த்தியாகும். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதும் உண்டாகுது. துலாராசி அப்படின்னு பார்த்தால் இன்றைக்கு மிகச் சிறப்பானது, ஒரு நன்மையடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. இன்றைக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை. அனுகூலமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கி இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிகராசினியர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு 2 இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் சந்திரிக்கிறார். மிகச்சிறப்பு. நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகுது. பூர்வீக சொத்துக்கள், லாபங்கள் ஏற்படுது. எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும். வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும். தொட்டது துவங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. விருச்சிகராசியை நடத்தினோம்னால் நன்மைகள் சற்று கூடுதலாக இருக்குது. அதிர்ஷ்டமான வண்ணம் நீளம், அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் கந்த கடவுள். முருகப்பெருமானை வணங்கி இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மிகச்சிறப்பு. ராசியிலே சந்திரன் சந்திரிக்கிறார். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். 3 இடத்துல சனி பகவான். ராஜசன்மானம், ராஜ வாழ்க்கை, ராஜ மரியாதைகள் உண்டாகும். அரசாங்கத்தில் பணியாற்றியிருந்த பெரிய பெரிய பதவிகள், போஸ்ட் இதெல்லாம் கிடைக்கும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். வாகனங்கள் வாங்கலாம், வீடு வாங்கலாம், நிலபலன்கள் வாங்கலாம், கால்நடைகள் வாங்கலாம். அதே மாதிரியே இந்த குடிசை மாற்று வாரியம், வீடு கட்டித்தரக்கூடிய டிபார்ட்மெண்ட், கால்நடை பராமரிப்பு துறை, லெதர் ஒர்க், தோல் ஆராய்ச்சி கழகம் இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகுது. தனுசு ராசியை நடத்தினால் இன்றைக்கி மிகச்சிறப்பு. ஒரு 90% நன்மைகள். இன்றைக்கி அதிர்ஷ்டமான வண்ணம் நீளம், அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 7. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். கணபதியை வழிபட்டு இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன்.
உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மிகச்சிறப்பு. ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி சந்திருக்கிறார். குடும்பம் வாக்கு தனஸ்தானம் சிறப்பாக இருக்குது. குடும்ப ஒற்றுமை மேலவங்கும் பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய தினம். இன்னைக்கு வாக் சாதுரியம் வாக் சாமர்த்தியத்தினால ஜெயிக்கக்கூடிய நாள். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், கடன் தொல்லைகள் குறையும், வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னால் பதினொன்றுக்கு அதிபதியான செவ்வாய் அப்படிங்கிறவர் ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கிறார். மிகச்சிறப்பு. பூமி மனை வீடு லாபம். மருத்துவ தொழில் மின்சாரம் ரயில்வே காவல் கப்பல் தொழில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மை. மகர ராசின்னு எடுத்திருந்தால் இன்னைக்கு மிக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. இன்னைக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் சாண்டல் அனுகூலமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மகாலட்சுமியை வணங்கி இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். அவிட்டம் சதயம் புரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசினியர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா நன்மைகள் சற்று கூடுதலாக இருக்குது. ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். நன்மைகள் சற்று கூடுதலாக இருக்குது. யோகங்கள் அதிகரிக்கும். குருசந்திர யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், வெளியூர் பிரயாணத்தில் நன்மைகள், பழைய கடன்கள் நிவர்த்தியாகுதல், உடன் பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைத்தல், புதிய நகை ஆபரணங்கள் வாங்குறது, தொலைஞ்ச போன பொருள் கிடைக்கிறது. ஒரு பொருளை தொலைச்சிருப்போம், ரொம்ப நாளாக கிடைச்சிருக்காது, இன்னைக்கு எதையே ஒதுக்கி வச்சுருப்போம், அந்த பொருள் நமக்கு இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டாகும். எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையை தரும். அதே மாதிரி மன மகிழ்ச்சிகரமான சம்பவங்களில் ஈடுபடலாம், சந்தோஷமான விஷயங்களில் கலந்துக்கலாம், பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம். தொழில் சிறப்பு சட்டம் நீதிமன்றம் காவல் இராணுவம் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு மிகச்சிறப்பான யோகம்னு வச்சுக்கலாம். கும்பராசி அப்படின்னு நடத்தினால் இன்றைக்கி அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை. அனுகூலமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான என் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. அம்பிகை வழிபட்டு இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகுது. ராசியிலே ராசி அதிபதி ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய ராகுவோடு சேர்ந்திருக்கார். மிக நன்மைகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் கண்டிப்பாக நன்மையை தரும். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. வெளிநாட்டு தொழில் சிறந்து விளங்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். தாயார் தாப்புடார் செய்து வந்த தொழிலை செய்பவர்களுக்கு அதில் இன்னும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரியே மூணில் சூரியன் அரசுத்துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மை. ஐடி கம்பெனி ட்ரேடிங் கம்பெனி மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நன்மை. மீனராசி நடத்தினால் இன்றைக்கி மிக சிறப்பான ஒரு நன்மை உண்டாகுது. இன்றைக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு. அனுகூலமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கி இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பொதுவாக நம்ம பார்க்கறதுங்கிறது ஒரு கோச்சார ரீதியான பொதுப்படையான பலாபலன்கள் தான். இது வந்து துல்லியமாக நம்ம சொல்ல முடியாது. இப்படி துல்லியமாக அவரவர்களுக்கென்று 100% தனிப்பட்ட முறையில் பலன்கள் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அப்படி சொந்த ஜாதகம் பார்த்து பலாபலன்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நமது அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865938370 9865098 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை பார்த்து பலாபலன்களை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சர்வரக்ஷா இயந்திரம் வாஸ்து பிரச்சனை குடும்ப சங்கடங்கள் போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வாக சர்வரக்ஷா இயந்திரம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வசந்தன் கோ. பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ.